ஐந்து நாட்கள் சிபிஐ காவல் முடிந்து ப. சிதம்பரம் இன்று தனிக்கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். INX மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட சிலர் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் ப. சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ப. சிதம்பரத்தை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் மறுநாள் சிபிஐ தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனை அடுத்து ப. சிதம்பரத்தை ஐந்து நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ப. சிதம்பரத்தை சிபிஐ தலைமை அலுவலகத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ப. சிதம்பரத்துக்கு வழங்கப்பட்ட ஐந்து நாள் காவல் இன்றுடன் முடிவடைவதால் சிபிஐ அதிகாரிகள் அவரை இன்று மாலை தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.